ரொம்ப 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 சீரியஸான விஷயம். எக்காரணம் கொண்டும் கருப்பு, கருஞ்சாம்பல் அந்த மாதிரி கருப்பு சம்மந்தப்பட்ட ஷேடு பயன்படுத்தக்கூடாது, கூடாது, கூடாது, கூடாது. அரசு வேலைக்கு முயற்சி பண்ணக்கூடிய சிம்ம ராசி லக்னக்காரங்க கன்ஃபார்மாக ட்ரை பண்ணுங்கள், சீரியஸாக ட்ரை பண்ணுங்கள், கடுமையாக உழைப்பை போடுங்க. ஏன்னா இந்த டைமில் நீங்கள் உழைப்பை போட்டால் நிச்சயமாக கிடைக்கும். சூரிய வழிபாடு தந்தையின் ஆசீர்வாதம் பெறுவது. ஆரோக்கிய பிரச்சனை இருக்கிற எல்லா சிம்மராசினியர்களும் இது செய்யணும். குரு பரம்பரைக்கு வணக்கம் நேர்களே. நமது சக்தி பீடம் வாயிலாக சிம்மராசினியர்களுக்கான குரு பயிற்சி யோகமான பயிற்சியாக மாற செய்ய வேண்டிய 5 விஷயங்கள் அப்படின்ற தலைப்பில் ஒரு ஆய்வு பதிவை நம்ம பார்க்குறோம். நேர்களே, நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பதிவுக்குள்ளே போங்க. இந்த குரு பயிற்சி ஏப்ரல் 21 மீனராசியிலிருந்து மேஷராசிக்கு பயிற்சி ஆகுது. இதில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அமைப்பு என்னென்னா, சிம்ம ராசிக்கு கடந்த ஒரு வருடமாக குரு பயிற்சி மிகவும் கடுமையாக இருந்தது. ஆனால் 9 இடத்துக்கு குரு, பாக்கிய குரு. ஜோதிட சொல் வழக்கத்தில் ஓடி போனவனுக்கு 9 குருன்னு ஒரு பழமொழி இருக்குது, சரிங்களா? அதை இங்கே உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஏன்னா இந்த பதிவு சிம்ம ராசி மற்றும் லக்னக்காரங்களுக்கு 2 பேருக்குமே இது பொருந்தும். அவரவர்களுடைய ஜனன ஜாதக தசை புக்திகளின் நிலைகளை பொறுத்து தான் கோச்சார பலன்கள் கூடவோ குறையவோ அல்லது ரிஃப்ளெக்ட் ஆகவோ செய்யும். உங்களுடைய ஜனன ஜாதகத்தை அறிந்து கொண்டு தான் கோச்சார பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்கள் ஜனன ஜாதகத்தை இது வரைக்கும் பார்க்கல, ரொம்ப நாள் ஆச்சுன்னா ஒரு தடவை தயவு செஞ்சு பார்த்துக்கணும். ஜாதக டைம் தான் தெரியும், டேட் தெரியும், ஆனால் ஜாதகம் இது வரைக்கும் எழுதுனது இல்லைனாலும் தவறாமல் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ பதிவுக்குள்ளே போயிடலாம். சிம்மம் ஒரு நெருப்பு தத்துவம், சிம்மராசி நெருப்பு இல்லையா, பஞ்சபூதங்கள் நெருப்பின் தத்துவம் கொண்டது. நெருப்பானது பாவங்களையும் சரி புண்ணியத்தையும் சரி அழிக்கும் சக்தி உடையது, ருத்ரனின் அம்சம். அப்படிப்பட்ட இந்த சிம்ம ராசிக்கு குரு 9 இடத்துக்கு வர்றது ஒரு ஒரு மிக மிக அருமையான காலம். ஏன்னா இதுக்கு முன்னாடி 1 வருஷம் அஷ்டமத்தில் குரு மறைஞ்சிருந்தார். அஷ்டமத்தில் குரு ரொம்ப ரொம்ப தீய பழங்களையும் கெட்ட பேரையும் தேவையற்ற சண்டை சச்சரவுகளையும் புருஷம் கொண்டாட்டி வாழ்க்கையில் வாக்குவாதம் வீண் வம்பு வதந்திகளையும் தேவையற்ற பிரச்சனைகளையும் சமுதாயத்தில் அல்லது சொந்தக்காரங்கிட்ட கூட மனஸ்தாபங்கள் போன்ற விஷயங்களையும் ஏற்படுத்திவிடும். இதுதான் இப்போ முன்னாடி நடந்தது. இந்த குரு பயிற்சி இந்த பிரச்சனைகள் அனைத்திற்கும் தீர்வாக அமையும், புரிஞ்சில்லைங்களா? செய்யும் முயற்சிகளில் முழுமையான வெற்றி, முயற்சிகள் ரொம்ப நாளாக தடங்களாக இருந்தால் அந்த தடங்கள் நீங்கி முயற்சிகள் நல்ல முயற்சிகளுக்கு ஒரு நல்ல தொடக்கம் கிடைக்கிறது. புதிய முயற்சிகளில் ஈடுபாடு, தன்னை நோக்கிய தன்னை பற்றிய சுய சிந்தனைகளை அதிகமாக ஆராய்வது, அதாவது நம்மக்கிட்ட என்ன குறை இருக்குது, நம்ம ஏன் தப்பாக பண்ணுறோம், நம்ம எது கரெக்டாக பண்ணுறோம், இந்த மாதிரி தன்னை நோக்கி சிந்தனைகளை திருப்பும் அமைப்பு குருவின் பார்வை உங்களுக்கு இருக்குது. பூர்வீகத்தில் இருக்கும் பிரச்சனைகள் நீங்கும், சொத்து பிரச்சனைகள் நீங்கும், முன்னோர்கள் அவர்களுடைய அனுகூலம் கிடைக்கும். ரொம்ப காலமாக தோஷம் இருந்தால் அதெல்லாம் தீர்க்கறதுக்கு உண்டான வழிமுறைகள் பிறக்கும். குலதெய்வம் தெரியாதவர்களுக்கு குலதெய்வம் தெரிய வரும், அல்லது அதற்கான முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். தாத்தா பாட்டினுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும், அல்லது அவர்களால் ஏதாவது பண வரவு, அவங்க ரொம்ப வயசான தாத்தா பாட்டி யாராவது இருந்தால் அவங்க தவறிட்டாங்கன்னா அவங்களோட இது வரும்ல சொத்து, அது ஷேரு, அது மாதிரி ஏதாவது கிடைக்கும். எதுவுமே இல்லாமல் அவங்க உங்களுக்காக விட்டுட்டு போன ஏதாவது பெட்டி, ஏதாவது ஒரு பொருள், அது உங்களுக்கு கிடைக்கும். அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு புண்ணியத்தை கொடுக்கும். அவங்களுடைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு பக்கத்துலேயே இருந்து அது வந்து உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இதெல்லாம் பொதுவாக. ஆனால் மருத்துவ பிரச்சனைகள், ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்கக்கூடிய சிம்மராசினியர்கள் தவறாமல் தன்வந்திரி வழிபாடு நிச்சயமாக செய்யணும். ஏன்னா குரு உங்களுக்கு அஸ்வின நட்சத்திர சாரத்தில் போய் தன்வந்திரி பகவான் உதயமான அந்த அமைப்பில் இருக்கார். இன்னொன்று அஸ்வினி குமாரர்களின் அமைப்பு. இந்த டைமில் நீங்கள் மருந்து உட்கொள்வது, தன்வந்திரி வழிபாடு செய்வது, ஆயுர்வேத சித்த மருந்துகளை உபயோகப்படுத்துவது மிக மிக சிறப்பு. நிச்சயமாக உங்கள் ஆரோக்கிய பிரச்சனைகள் தீந்துடும். எது இதை செய்கிற பட்சத்தில் 5 விஷயம் சொன்னாலும் முக்கியமாக ஆரோக்கிய பிரச்சனை இருக்கிற எல்லா சிம்மராசினியர்களும் இது செய்யணும். உங்களுக்கு உடம்பு சரியில்லையே, அது செஞ்சே ஆகணும், செஞ்சுருங்க தயவு செஞ்சு, சரிங்களா? அதே போல் 9 இடத்தில் குரு சண்டாள யோகம் ஏற்படுது. அப்பாவுக்கு வந்துட்டு அப்பாவுடைய பிறந்தநாள் வந்தால் அப்பா அம்மா ரெண்டு பேர்த்தையும் நிற்க வச்சு அவர்களுக்கு இப்போ உங்களுக்குள்ள மனஸ்தாபங்களே இருந்தாலும் கூட, சிம்மராசினியர்கள் அப்பா மேலே மனஸ்தாபத்தோடு இருந்தால் கூட அப்பாவை நிற்க வச்சு அவருக்கு வேட்டி சட்டை எடுத்து கொடுத்து உங்கள் சக்திக்கு உகந்து அவர்கள் காலில் விழுந்து அவங்களுடைய நல்ல ஆசீர்வாதத்தை பெறுங்க. ரொம்ப முக்கியமாக எல்லா சிம்மராசி லக்னக்காரங்களும் இது செய்யணும். தந்தை அவருடைய அனுகூலம், சரியா, தந்தையின் ஆசீர்வாதம் பெறுவது. 3 அமைப்பு என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, சூரிய வழிபாடு. தினமும் காலையில் 5:30 5:50 போய் மாடி மேல் நின்றுணும்.
இல்லை கிராமப்புறங்களில் இருக்கீங்கன்னா வெட்ட வெளியில் போய் நின்னணும். அந்த உதயமாகி வரக்கூடிய அந்த சூரியனின் அந்த சிகப்பு பழம் மாதிரி இருக்கக்கூடிய அந்த வட்ட வடிவத்தை ஒரு 5 நிமிஷம் தான், அந்த காலையில் 5:55 6:05 அவ்வளோதான். அப்போ சூரிய உதயமாகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி வானத்தை பார்க்க ஆரம்பிச்சிடணும். சரி, அப்போ என்ன ஆகும், இவ்வாறு வானத்தை பார்க்கும்போது சூரியனுடைய கிரணங்கள் உங்களுக்குள்ளே வரும். அப்போ நோய் எதிர்ப்பு சக்தி, தடைகளை தகர்க்கும் அமைப்பு, தன்னம்பிக்கை, தைரியம், என்ன ஒரு தேஜஸ், வசீகரம், இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, இந்த குருவின் திருவருள் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா குருவும் மேஷத்தில் தான் வந்து இப்போது நிற்கிறார் பாருங்கள். புரிஞ்சுதா உங்களுக்கு? ஒரு வருடத்தின் முதல் மாதம் சூரியனுடைய உதயம் மேஷத்தில் தான் அமையும். அதனால் சூரியனுக்கும் மேஷத்துக்கும் ஒரு ரொம்ப நெருங்கின தொடர்பு. அதேமாதிரி மேஷத்தில் தான் சூரியன் உச்சம் அடைகிறது. சரியா, சூரிய உதயத்தை கண்ணுற்று நோக்குவது ஒரு 5 நிமிஷம் தான். இதுக்கு பேர் சூரிய தாரணைன்னு பேர். சரிங்களா, நம்ம சித்தர்கள் பயன்படுத்திட்டு இருந்த கலை இது. 4வது மிக முக்கியமான ஒரு விஷயம், அரசு வேலைக்கு முயற்சி பண்ணக்கூடிய சிம்ம ராசி லக்னக்காரங்க கன்ஃபார்மாக ட்ரை பண்ணுங்கள், சீரியஸாக ட்ரை பண்ணுங்கள், கடுமையாக உழைப்பை போடுங்க. ஏன்னா இந்த டைமில் நீங்கள் உழைப்பை போட்டால் நிச்சயமாக கிடைக்கும், செஞ்சே ஆகணும். தினசரி 4 மணி நேரம் செஞ்சே ஆகணும், படிச்சே ஆகணும், எழுதி ஆகணும். சரியா, இந்த விஷயத்தை செஞ்சால் நிச்சயமாக இந்த 1 வருஷம் குரு பயிற்சி முடியும் போது வேலையில் உட்கார வச்சுட்டு போயிடும். சரிங்களா, ஆனால் இதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சாகணும், விட்டுறாதீங்க. இது அரசாங்க வேலைன்னு மட்டும் இல்லைங்க, அரசியலில் பதவிகளுக்காக எதிர்பார்க்குறவங்க அதற்கான உழைப்பை தனிப்பட்ட டெடிக்கேட்டட் ஒர்க்கை வந்து பண்ணுங்கள் தினமும், அதுக்குன்னு டைம் ஒதுக்கி, சும்மா ஏனோதானோன்றக்கூடாது. சரிங்களா, இது போக உங்களுடைய தலைப்பகுதி இருக்கு இல்லையா, இந்த தலைப்பகுதியில் ஞாயிற்றுக்கிழமைகளில் கொஞ்சம் அருகம்புள்ள 1 ரூபா காசு, அது வந்து 1 தடவை செஞ்சால் போதும் குரு பயிற்சி ஆன உடனே. சரியா, 1 தடவை, ஏன்னா அஷ்டமத்திலேருந்து குரு வருது. சரியா, அது வந்து அஷ்டம காரகத்துவ தோஷம் இருக்கும் குருவுக்கு. ஸோ ஒரு கொஞ்சம் அருகம்புள்ள 1 ரூபா காசு, இதை வந்து தலையில் வச்சு கிழக்கு பார்த்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தலையோடு குளிச்சுக்குங்க. சரியா, இது எல்லா சிம்மராசினியர்களும் லக்னக்காரர்களும் தவறாமல் செய்ய வேண்டும். இது என்ன ஆகும், இதனால் என்ன பயன், குருவினுடைய அஷ்டம தோஷத்தை நிவர்த்தி பண்ணும். சரிங்களா, அருகம்புல் சகல தோஷங்களையும் நிவர்த்தி பண்ணக்கூடியது. புரிஞ்சா, இதை நீங்கள் செய்யுங்க. இப்போ நான் உங்களுக்கு 5 விஷயம் சொல்லியிருக்கேன், இந்த 5 விஷயமும் ஒவ்வொரு வகையில் ரொம்ப சிறப்பானது. இதனுடைய பயன் உங்களுக்கு நீங்கள் செய்ய செய்ய தான் உங்களுக்கு அதனுடைய இது தெரியும். சரியா, சில பயன்கள், சில விஷயங்கள் நான் ரெகுலராக செய்ய சொல்லியிருக்கேன், சில விஷயங்கள் 1 தடவை செய்யுங்க. இந்த தலையில் அருகம்புள் வச்சுக்கொள்ளி 1 தடவை செஞ்சால் போதும். சரியா, அது மாதிரி பெற்றவங்க காலில் ஆசீர்வாதம் வாங்குறது அப்பாவுடைய பிறந்தநாள் அன்றைக்கி, அது 1 தடவை. அப்பாவுக்கு பிறந்தநாளே தெரில சார்னா திருமண நாள் அன்றைக்காவது பிறந்தநாளாக நினச்சிக்கிட்டு அவர் வந்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க சார். அதுவும் திருமண நாளும் அப்பாவுக்கு தெரியல அப்படின்னா உங்கள் பிறந்தநாள் வரும் தெரியுமா, அன்னைக்காவது நீங்கள் இதை செஞ்சுக்கங்க. நேர்களே, இப்போ நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப நல்ல பயன் கொடுக்கும். ஏன்னா இது எல்லாமே தாந்திரிக சூக்ஷ்ம பரிகாரங்கள், தவறாமல் எந்த டவுட்டும் இல்லாமல் நம்பிக்கையோடு செய்யுங்க. இப்போ நான் சொன்ன நிறைய விஷயங்கள் சொன்னேன், இதை ஆல்ரெடி நீங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியாமல் இறைசக்தி உங்களை கிரகங்கள் மூலமாக நல்ல பாதையில் கரெக்டாக எடுத்துகிட்டு போகுதுன்னு அர்த்தம். அப்போ ரொம்ப சந்தோஷம், அதை நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க, சார் நான் இந்த டைம்லேருந்து இது செஞ்சிட்ருக்கேன், இந்த டைம்லேருந்து இது செய்யணும்னு ஆசைப்பட்டேன் செய்ய முடியல, இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க செய்யலான்ருக்கேன், அதையாவது போடுங்க. சொன்னதில் ஏதாவது விஷயங்கள் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா, நடந்துருக்கு சார் எனக்கு, நடந்துகிட்டு இருக்குது, நோய் பிரச்சனையாக இருக்குது, இந்த மாதிரிலாம்னா சித்த மருத்துவம் சாப்பிட்டேன் சரியாயிடுச்சு, இந்த மாதிரினா அதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். சரியா, கமெண்ட்டில் போடுங்க. இல்லை வேறு ஏதாவது இது சம்மந்தப்பட்ட கேள்விகள் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க, நான் பதில் சொல்கிறேன். சரியா, இப்போது 5 செய்யக்கூடாத விஷயங்களும் நான் இதில் சொல்கிறேன். சரியா, ஏன்னா இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா தான், உங்களுக்கு ஒரு ஹெல்ப்புக்காக தான். சரியா, எக்காரணம் கொண்டு ஞாயிற்றுக்கிழமைகளில் தங்கம் தானம் கொடுக்கக்கூடாது. முதல், ஞாயிற்றுக்கிழமையில் தங்கம் தானம் கொடுக்கக்கூடாது. சரிங்களா, 2வது, குருஹோரை முக்கியமாக நல்லா ஞாபகம் வச்சுங்க. குருஹோரையில் எக்காரணம் கொண்டும் புறம் பேசுவது, கெட்ட சொற்களை பேசுவது, தவறான காரியத்துக்கு துணை போகிற மாதிரி வார்த்தைகளை பேசுவது செய்யக்கூடாது. சார் மற்ற ஓரையிலாம் செய்யலாமா சார்னா, சி மற்ற ஓரைகளில் செய்கிறதும் தப்பு தான், ஆனால் வேறு வழி இல்லை, சிச்சுவேஷனுக்காக நான் செஞ்சாக வேண்டியதாக இருக்குது, இந்த ஒரு விஷயத்தினால ஒருத்தங்களுக்கு நல்லது நடக்குது அப்படின்னும்போது அட்லீஸ்ட் அதை குரு ஹோரையிலேயாவது செய்யாதீங்க, பொய் கூட சொல்லாதீங்க குரு ஹோரையில்.
கெட்ட சொற்கள் கோவப்பட்டு பேசுகிற குரு வரையில் செய்யாதீங்க. குரு பகவான் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறது அப்புறம் குறைஞ்சிரும், சரியா? மூணாவது, எக்காரணம் உண்டும் கருப்பு நிற ஆடைகளை பயன்படுத்தாதீங்க. ரொம்ப 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 சீரியஸான விஷயம், எக்காரணம் உண்டும் கருப்பு, கருஞ்சாம்பல் அந்த மாதிரி கருப்பு சம்மந்தப்பட்ட ஷேடு பயன்படுத்தக்கூடாது, கூடாது, 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 சரியா? நாலாவது, ஒரு ஞாயிற்றுக்கிழமைகளில் கண்ணூர் கழித்தல்னு சொல்லுவாங்கள்ல, அதை வந்து ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவையாவது வீட்டில் கண்டிப்பாக செய்யணும். சார், இது வந்து செய்யக்கூடாத விஷயங்கள் ஏன் சார் சேர்த்து சொல்கிறீங்களா? அஞ்சு விஷயத்துக்குள்ளே சொல்கிறதுக்கு எனக்கு டக்குன்னு அது கிளிக் ஆகலை. இதெல்லாம் நான் ஸ்கிரிப்ட் எழுதி சொல்கிறது இல்லை, இந்த கிரக நிலைகளை உள்வாங்கி என்ன வருதோ அதை அப்படியே சொல்கிறது தான், சரிங்களா? ஸோ கண்ணூர் ஞாயிற்றுக்கிழமையில் கண்ணூர் கழித்தல், அதாவது கண் திருஷ்டி கழித்தல்னு சொல்லுவாங்கள்ல, அதை ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவையாக செய்யுங்க. வார வாரம் செஞ்சாலும் நல்லது தான், எப்போது விளக்கு வச்சதுக்கப்புறம் 7 மணிக்கு மேலே, சரியா? இது தவிர எந்த காரணம் கொண்டும் தந்தையாரை திட்டுவது, தந்தையாரோட சண்டை போடுவது இதெல்லாம் செய்யக்கூடாது. அப்பா திட்டினா வாங்கிட்டு போயிடுங்க, அப்பா வயசில் இருக்கவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணால் கூட அமைதியாக போயிடுங்க, சரியா? சரி, சிறப்பு. இப்போது இது இந்த பதிவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இப்போ சொன்ன விஷயங்கள் நான் திரும்பவும் சொல்கிறேன், உங்களுக்கு நடந்திருக்கிற பட்சத்தில் கமெண்ட்ஸில் போடுங்க, சரியா? ஏன்னா அதுதான் உங்களுக்கு தெரியும், மற்றவர்களுக்கும் தெரியும் இந்த பலன்கள்லாம் எந்தளவுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது, நடக்குது அப்படின்னு, புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நேர்களே, உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் சிம்ம ராசி லக்னக்காரங்க இருந்தாங்கன்னா இந்த பதிவு அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். குரூப்ஸ் இருந்தால் கூட அதில் நீங்கள் இந்த லிங்க் போடுங்க, ஸோ அவங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் ஜாதகம் தெரியாத பட்சத்தில் தவறாமல் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வராய் ஜோதிடன் ஜாமக்கோல்வித்தகன் ஹரிசுதன். நன்றி நேயர்களே, வணக்கம்.